இன்றைய ஆன்மீக தகவலில் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய வழிபாடு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு. இந்த சனீஸ்வர பகவான் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய திருத்தலத்துக்கு சென்று தான் வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. வருடம் ஒரு முறை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு இருக்கும் பொழுது, திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு சென்று நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னு வைங்களே, அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு இருக்கிற மாதிரி இருந்து சனீஸ்வர பகவானுடைய தோஷம் இருந்தது அப்படின்னா, அவங்க சனிக்கிழமை நாட்களில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தர்பாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு மகர ராசிக்கு வந்து நிகரமில்லாத நிகரற்ற செல்வத்தை குடிக்கக்கூடிய, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற தாத்பரியத்தை அருளக்கூடிய வழிபாடாகவே இருந்துகிட்டு இருக்கும். அது அல்லாமல் வார வாரம் சனீஸ்வர பகவானுடைய திருத்தலத்திற்கு பரிகார ஸ்தலத்திற்கு போக முடியாத பாக்கியவான்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் சன்னதியில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நவக்கிரக வழிபாடுகளில் வந்து நவக்கிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி சனிக்கிழமை மாலை நேரத்தில், நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கோயிலுக்கு சென்று அர்ச்சனை பண்ணுவது அப்படிங்கிறது காலை நேரத்தில் பண்ணலாம். அதுவே வந்து எல் விளக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி ஒரு பரிகார வழிபாடு வச்சுக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக இறங்கு பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த சனீஸ்வர பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி 9 முறை நீங்கள் வந்து தீபாதரனை உங்கள் கையிலேயே காட்டலாம். அர்ச்சகர் வரணும் அல்லது அது சம்மந்தப்பட்டவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. அர்ச்சகர் இல்லாத கோயிலில் நீங்களாகவே விளக்கு ஏற்றி அந்த எல் விளக்கை 9 முறை சனீஸ்வர பகவானுக்கு காட்டி அந்த கோயிலில் வச்சுட்டு வரலாம். அல்லது 9 முறை நவகிரகத்தை சுற்றி வரலாம். அந்த 9 முறை சுற்றுவது கூட 5 முறை வலப்பக்கமாகவும் 4 முறை இடப்பக்கமாகவும் சுற்று வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து அர்ச்சனை செய்து முடிந்தால் சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி நவதானியத்தை பரப்பி வச்சு அந்த விளக்கு நீங்கள் அங்கே ஏற்றி வைக்கலாம். அந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மகர ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானால் ஏதாவது சின்ன சின்ன தோஷம் வந்தது அப்படின்னா அந்த தோஷ தடைகள் விலகும். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்களும் மிகுதியாகுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.